யூடியூப் நம்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி இந்த நெல்லிக்காவால் என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு நெல்லிக்காய் பற்றி தெரிஞ்சிருக்கும், ஆனால் ஒரு சில வரிகள் நம்ம சேனல்லே தெரிஞ்சுக்கோங்க. நெல்லிக்காய் நீங்கள் டெய்லியும் எடுத்துக்கிறது 3 ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு சமங்க. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த நெல்லிக்காய் சிறந்த மருந்துங்க. நெல்லிக்காய் நீங்கள் சாப்பிட்றது உங்கள் கண்களுக்கு குளிர்ச்சியை தரும். அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காய் சாப்பிட்டா சளி பிடிக்கும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. நீங்கள் நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால உங்கள் உடம்பில் இருக்கிற சளி கபம் எல்லாமே வெளியேற்றக்கூடியது. ஆரஞ்சு, திராட்சை, எலுமிச்சையில் விட்டமின் சியை விட நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்குதுங்க. ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு இது தாராளமாக கொடுக்கலாம். வைரஸ் மூலம் பரவக்கூடிய சில நோய்களை கூட இது கட்டுப்படுத்துங்க. நெல்லிக்காயில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய எலும்புகள் உறுதியாகும். ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் ரத்த சோகைக்கு நெல்லிக்காய் சிறந்த மருந்தாக இருக்குதுங்க. நிறைய பேருக்கு நரைமுடி பிரச்சனையால் அவதிப்படுவாங்க, அதுக்கு நெல்லிக்காய் சிறந்த தீர்வு. நெல்லிக்காயை நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, அல்லது நீங்கள் ஹேர் ஆயிலுக்கு பயன்படுத்தினாலும் சரி, உங்களுடைய தலைமுடி கருப்பாகும். அதே மாதிரி உங்கள் தலைமுடி நீண்டு செழிப்பாக வளருங்க. இது வரைக்கும் நெல்லிக்காயோட பலன்கள் பார்த்தாச்சு. இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் செய்கிறதுக்கு நான் பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இது எங்கள் வீட்டிலே காய்ச்ச நெல்லிக்காய். இந்த சீசனில் இந்த மாதிரியான சைஸில் தான் எங்கள் வீட்டில் இப்போ நெல்லிக்காய் காய்ச்சிருக்கு. ஸோ இது பெரிய நெல்லிக்காய் தாங்க. இதை வந்து கழுவிட்டு சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். ஸோ இந்த நெல்லிக்காயை நம்ம குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நெல்லிக்காயில் உள்ள விதைகள் எல்லாம் தனியாக எடுத்துட்டு இந்த மாதிரியான பீசஸாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வேக வைக்க வேண்டாம், இந்த மாதிரி நீங்கள் கத்தியில் நீங்கள் கட் பண்ணி வச்சாலே போதும். ஸோ நம்ம ஒரு ஜார் எடுத்துக்கலாம், அதில் தேவையான அளவு நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கப் அளவு நெல்லிக்காய் சேர்த்துருக்கேங்க. அதுக்கு 2 சிறிய துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் ஏற்கனவே புளிப்பானது தான். ஸோ நீங்கள் லெமன் ஜூஸு கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இதில் நான் 3 கரண்டி அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். வெள்ளை சர்க்கரையை தவிர்க்கிறது நல்லது. உங்ககிட்ட தேன் இருந்ததுன்னா நீங்கள் தேன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நாட்டு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இதில் நான் 4 டம்ளர் மீடியம் சைஸ் கிளாஸில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 1 கப் நெல்லிக்காயில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நீங்கள் 4 டம்ளர் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணீர் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். எந்தளவு நீங்கள் கிரைண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவு உங்களுக்கு நெல்லிக்காய் நல்லா அடிபட்டு சாறு கிடைக்குங்க. ஸோ நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் இது நம்ம ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரும்பு சாரோட சுவையை ஒத்து இருக்குங்க. கரும்பு சாறு வந்து எந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் இருக்குமோ அதே மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் தான் இந்த நெல்லிக்காய் சாறு இருக்கும். புளிப்பு இருக்காது, நெல்லிக்காயோட வாசனை தெரியாது. கரும்பு சாரோட வாசனை மாதிரியும் கரும்பு சாரோட டேஸ்ட் மாதிரியும் தான் இருக்கும். ஸோ இந்த நெல்லிக்காய் ஜூஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சர்க்கரை நோய் கட்டுப்படுத்துறதுக்கு வாரத்தில் 2 நாட்கள் இந்த மாதிரி நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். உடல் பருமனால் அவதிப்படுறவங்களும் நீங்கள் இந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கலாங்க. அவங்க இனிப்பு சேர்க்காமல் எடுத்துக்கிட்டால் உங்களுடைய உடல் எடை கணிசமாக குறையும். குழந்தைங்களுக்கு நீங்கள் வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய நெல்லிக்காயை நீங்கள் 2 கட் பண்ணி போட்டு அந்த அவங்களுக்கு குடிக்க கொடுத்தாலுமே அவங்களுக்கு விட்டமின் சி வந்து எளிதில் போய் சேரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. விட்டமின் சி அதிகரிப்பதோடு நோயெதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். வைரஸ் தொற்றுலேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்றதுக்கு நெல்லிக்காய் ஒரு சிறந்த மருந்தாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.